أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم இன்றைக்கு ஒரு முக்கியமான தலைப்பை பேசலாம் என்று நினைத்தேன். அரசியல் வியாதிகளும் அற்புத தலைவர் என்பதான ஒரு தலைப்பு. இந்த அரசியல்வாதிகள் என்பதை விட அரசியல் வியாதிகள் என்று சொன்னால் பெரும்பாலானோருக்கு ஒரு சந்தோஷம் வருகிறது. ஆ, கரெக்டாக சொல்றீங்களா என்பதால் அந்த அளவுக்கு மக்களுடைய வெறுப்பை சம்பாதித்து வைத்துள்ளார்கள் இன்றைய அரசியல்வாதிகள். பேசுவதெல்லாம் பொய், எந்த வாக்குறுதியும் நம்ப முடியாது. இவர்கள் சேவை செய்ய வருகிறார்கள் என்பது அவர்களே நம்ப மாட்டார்கள். எல்லா விதத்திலும் ஒரு தலைமைத்துவத்துக்குண்டான ஒரு பண்பு இல்லாத நபர்களாக இன்றைய அரசியல்வாதிகள் நம்மிடத்திலேயே உலா வருகிறார்கள். அப்போ இந்த சமயம்தான், இந்த தருணம்தான் ஒரு அற்புதமான ஒரு தலைவரை பற்றி பேச வேண்டிய ஒரு வாய்ப்பாக அமைகிறது. யூரோப்பில் ஒரு அறிஞர் இருந்தார், ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா என்று சொல்வார்கள். யூரோப்பை பொறுத்தவரை கிறிஸ்துவத்தின் ஊற்றுக்கணல், இன்றைக்கு வரைக்கும் கிறிஸ்துவ நம்பிக்கைகளில் ஆழ்ந்த பற்றுடைய மக்கள் கொண்ட ஒரு பகுதி, சிலுவை போர்களின் மையமான ஒரு இடம், பொதுவாகவே இஸ்லாத்திற்கு இஸ்லாத்தின் மேல் ஒரு விதமான வெறுப்பும் பயமும் கொண்ட ஒரு அமைப்பு ரீதியான பகுதி அது. அங்கிருந்து வந்தவர் தான் இந்த அரியர். இவர் சொல்லுகிறார், ஒரு பெருமகனை பற்றி சொல்லுகிறார்கள். அந்த பெருமகன் நடிக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். இவர் ஜீசஸ் கிரைஸ்ட் என்கிற இன்னொரு பெருமகன், மக்கள் பேரன்பு கொண்ட ஒரு தலைவர் ஜீசஸ் கிரைஸ்ட். இவரை போல ஆக வேண்டும் என்பதற்காக இந்த நபர் முயற்சி செய்கிறார். ஆகவே கிறிஸ்துவ மக்களே, வலையில் விழுந்து விடாதீர்கள், இவர் ஒரு நாடகதாரி என்று சொல்லுகிறார்கள். நான் இவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று படித்தேன். கடைசியில் நான் உணர்ந்து கொண்டேன், இவர் நாடகதாரியாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. இவர் உலகத்தை ஊய்விக்க வந்தவர், சேவியர் ஆஃப் ஹியூமானிட்டி என்பது அவருடைய வார்த்தை. உலகத்தை, மனித இனத்தை ஊய்விக்க வந்தவர். இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், முஸ்லீம்கள் படிக்கக்கூடிய குரான், அதில் ஆண்டவன் சொல்லுகிறான், இந்த மனித சமுதாயத்திற்கு ரஹ்மத், அருட்கொடையாகவே அன்றி உம்மை அனுப்பவில்லை. அதே பெருமகனாரை பற்றி ஆண்டவன், ஒற்றுமை இருக்கிறது. ஆண்டவன் சொல்லலாம், முஸ்லீம்கள் கூடி குரானில் சொல்லலாம். ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா சொன்னது ஏன் என்பதை சிந்திக்க வேண்டும். இவர் பெயர்தான் முகமது முஸ்தபா. இவரை சொல்லும் பொழுது, இவருடைய பெயரை சொல்லும் பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாம் ஒன்றை தவறாமல் சொல்லுவார்கள், பீஸ் பி அபான் ஹிம், ஆண்டவனின் சாந்தி இவர் மீது உண்டாவதாக. எத்தனை டைம் சொல்லுவாங்க, இவர் பெயரை சொல்லும் பொழுதெல்லாம் சொல்லுவார்கள், அழுக்குமா அழுக்காது, சலிக்குமா சலிக்காது. சொல்லாவிட்டால் மற்றவர்கள் வித்தியாசமாக பார்ப்பார்கள். அது ஒரு கல்ச்சர். ஒரு கணக்கு பண்ணிக்கணும், ஒரு ஒரு நாளைக்கு ஃபார்மலாகவே ஒவ்வொரு முறையும் முஸ்லீம்கள் தொழுகைக்கு அழைக்கும் பொழுது இவருடைய பெயர் சொல்லப்படும், முஹம்மது ரசூலுல்லா. அதை சொல்லும்போது இவர்கள் பதில் சொல்லுவார்கள், பேசும்போது அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று சொல்லுவார்கள், சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். உலகத்தில் எந்த தலைவர் மீதும் இவ்வளவு முறை சொல்லியிருப்பார்களா, இனிமேலும் சொல்லுவார்களா என்பது ஒரு கேள்வி நாம் கேட்க வேண்டிய தருணம் இது. பொதுவெளியில் இந்த பெருமகனாரை பற்றி கொண்டு போக வேண்டிய ஒரு நெருக்கடி உண்டு. அரசியல் வியாதிகளுக்கும் அற்புத தலைவருக்கும் என்ன வேற்றுமை என்பதை சொல்ல வேண்டிய வேலை இது. நீங்கள் உங்களுக்கு தகுந்த தலைவர் வேண்டும் என்று சொன்னால் என்ன விதமான கொள்கைகள்
நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று உணர்ந்து கொள்ள வேண்டிய தருணம் இது. நான் ஒன்றை செய்திருக்கிறேன். முகம்மது முஸ்தபா என்னுடைய பேரும் அதான். முஸ்தபா என்கிற ஒரு வார்த்தை, ஆங்கில அந்த வார்த்தை MUSTHAF, இதை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு லெட்டர், ஒவ்வொரு எழுத்து MU, இதற்கு ஒரு விளக்கம் ஒன்று நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். இது ஈஸியாக இருக்கும், இது வந்து எளிதாக இருக்கும். நாளைக்கு நம்ம இதை வந்து ஒரு இடத்துல கொண்டு பேசும்போது ஏதாவது ஒரு தலைப்பு கொடுத்தார்கள் என்று சொன்னால் இவர்தான் முகம்மது என்று சொல்லக்கூடியதற்கு ஈஸி, அது ரிமெம்பர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை வைத்து பேசலாம் என்று எண்ணுகிறேன். முதல் எழுத்தை எடுத்துக்கொள்வோம் எம். மெர்சி, ரஹமத், அகில உலகத்திற்கு மனித சமுதாயத்திற்கு எல்லாம் இவர் ஒரு அருட்கொடை என்று ஆண்டவன் சொல்லுகின்றான். இதில் ஒரு கேள்வி இருக்கும். இவர் வந்து முஸ்லீம்களின் தலைவர், முஸ்லீம்களின் பேரன்புக்கு பாத்திரமான ஒரு பெருமகன். ஆனால் இங்கே உபயோகப்படுத்திருக்கக்கூடிய வார்த்தை என்ன என்று சொன்னால் மனித சமுதாயம், மேன் கைண்ட், மனித சமுதாயத்திற்கெல்லாம் அற்புடை, கிறிஸ்துவர்களுக்கும் அற்புடை, இந்து சகோதரர்களுக்கும் அற்புடை, ஜெயின் புத்திஸ்ட் இவர்களுக்கும் அற்புடை, நீ எந்த மதத்தை சார்ந்து இருந்தாலும் உனக்கும் அற்புடை. கேள்வி வரலாம், எப்படி அது சாத்தியமாகும் இல்லையா? ஒரு கேள்வி வரும், எப்படி மனித சமுதாயத்திற்கெல்லாம் அற்புடை? பல்வேறு விளக்கங்கள் உண்டு. நான் எனக்கு பட்ட விளக்கத்தை நான் சொல்லுகிறேன். உலகத்தில் லிஸ்ட் போடுவோம், இது ஒரு லிஸ்ட், அது ஒரு லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. முதலாக ஒரு லிஸ்ட், மது குடிப்பவர்களுடைய பட்டியல் அப்படின்னு இந்த பக்கம், மது குடிக்காதவர்களுடைய பட்டியல் அப்படின்னு இந்த பக்கம். ஸ்டட்டிஸ்டிக்கல், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களும் ஒப்புக்கொள்ளக்கூடிய உண்மை, இந்த உலகத்தில் அதிகமான மது குடிக்காதவர்கள் அந்த லிஸ்டில் அதிகமானவர்கள் மெஜாரிட்டி முஸ்லிம்ஸ். மதுவினால் வரக்கூடிய தீமைகள் நமக்கு தெரியும். மதுவினால் வந்து இதில் என்ன ஒரு பெரிய கொடுமை என்றால் அது அவர்களை மட்டும் அழிப்பதல்ல, அந்த குடும்பத்தை அழிக்கும், வீட்டை அழிக்கும், தெருவை அழிக்கும், நாட்டை அழிக்கும். அதை எழுதியே வச்சு வைக்கிறாங்க, எழுதி வச்சே வச்சு கொண்டிருக்கிறார்கள். முஸ்லீம்கள், பெரும்பாலான முஸ்லீம்கள், சில புல்லுருவிகள் இருக்கிறார்கள், ஆனால் பெரும்பான்மையான முஸ்லீம்கள் அதை தொடுவதில்லை. இதனால் வந்து சமுதாயத்திற்கு நன்மை, சமுதாயம் என்று சொன்னால் அது இந்துவோ கிறிஸ்துவோ புத்திஸ்டோ ஜெயினன்ற எல்லாவற்றுக்கும் நன்மை. இவர் கலாட்டா பண்ண மாட்டார், மது குடிக்காதவர் தராதரம் இல்லாத வார்த்தைகளை பேச மாட்டார், மதி கொடுத்தவர்களும் பேச முடியாது. எல்லாருக்குமே தெரியும் ஒரு அருட்கொடை உலகத்திற்கு, அவர்கள் குடிக்கல உங்களுக்கும் நன்மை. ரெண்டாவது லிஸ்ட், வட்டி வாங்குறது, வட்டி வாங்கக்கூடிய கூட்டம், வட்டி வாங்காத கூட்டம். வட்டி வாங்காத கூட்டம் உலகத்தில் எல்லாத்தையும் எடுத்துக்குவோம். சில நல்ல நபர்கள் இருக்கிறார்கள் வட்டி வாங்குவதில்லை, அவர்கள் இஸ்லாமை சார்ந்தவர்கள் என்று சொல்ல முடியாது, அப்படியும் சில நபர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் வட்டியுடைய தீமையை. அதில் எடுத்து பார்த்தாலும் உலக நிறுவனங்கள் எல்லாம் ஒப்புக்கொள்கிறார்கள் இந்த வட்டி வாங்காத ஒரு குரூப்பில் கூட்டத்தில் பெரும்பான்மையினர் முஸ்லீம்கள். மதுவுக்கு என்னென்ன உண்டு அத்தனையும் வட்டி கொண்டு, வீட்டை கெடுக்கும், நாட்டை கெடுக்கும். எவர்களெல்லாம் வட்டி அதிகம் வாங்குகிறார்களோ, நான் தனிப்பட்ட நபர்களை சொல்லவில்லை, ஒரு நாட்டை சொல்கிறேன், அவர்கள் அழிந்து போவார்கள். அவர்களுடைய பண மதிப்பு வந்து கூடி சீக்கிரம் கலகலத்து போய்விடும். எவர்களுக்கு கடன் சுமை அதிகமாக இருக்கிறதோ, ஒரு காலகட்டத்தில் பிரேசிலில் வந்து அந்த நோட்டை எரிச்சாங்க, கரன்சி வந்து எரிச்சாங்க, ஆனால் அளவுக்கு அதிகமான கடன் சுமை, வட்டி அவனால் கட்ட முடியல. இந்த முஸ்லீம்கள் வட்டி வாங்குவதில்லை. எனக்கு மாற்று மத சகோதரர்கள், அன்பர்கள் உண்டு, சில நேரங்களில் உதவியை எதிர்பார்ப்பார்கள், அப்போ சொல்லி கேட்பாங்க, முஸ்லிமப்பா இவ்வளோ கொடுங்க, கொஞ்ச நாள் கழித்து நான் உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துட்றேன். பர்சன்டேஜ்னா என்னங்க? இல்லை ஒரு அன்பளிப்பு, நீங்கள் எப்படி எடுத்துவீங்கன்னு தெரியாது, 10% கொடுத்துட்றேன் சகோதரே. அது வந்து வட்டி என்று சொல்லுவோம், நாங்கள் வாங்க முடியாது, நாங்கள் தண்டனையிலும் தப்ப முடியாது, எங்களுக்கு அது வேணாம். நீங்கள் உதவி எதிர்பார்க்கிறீர்கள், இதை என்னால் முடிஞ்சது வச்சுருக்கீங்க, அவங்களுக்கு எப்போ முடியுமோ திரும்ப கொடுங்க. இது ஒரு அருட்கொடை உலகத்திற்கு. எத்தனையோ முஸ்லீம்கள் வட்டி இல்லாமல் தான் கொடுக்கிறார்கள். சில பேர் பேங்க்கு கூட எழுதி கொடுத்துருவாங்க, எனக்கு வட்டி வேணாம்,
ஆச்சரியமாக இருக்கு. என்னடா இது, இது அருட்கொடை அல்லவா உலகத்திற்கு? இவர்களால் மற்றவர்களுக்கு ஒரு பிரயோஜனம். அடுத்த ஒரு லிஸ்ட் எடுத்துருவோம். நன்மையை வாரி வழங்குபவர்கள், சேரிட்டி, உதவி, தான தர்மங்கள் செய்பவர்கள், செய்யாதவர்கள் செய்பவர்கள். திரும்பவும் நான் சொல்லக்கூடிய இந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் பெரும்பாலும் மேலை நாட்டு புள்ளி விவரங்கள், கிறிஸ்துவர்கள் செய்த ஆராய்ச்சி. அதில் சொல்லுகிறார்கள், தான தர்மங்கள் செய்யும் கூட்டம் என்று ஒன்று இருக்கிறது, அதிலும் மெஜாரிட்டி முஸ்லிம்ஸ். இந்த தான தர்மத்தில் முஸ்லீம்களது முஸ்லீம்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டது உண்டு, எவருக்கு வேணாலும் செய்யலாம் என்று சொல்லப்பட்டதும் உண்டு. மிருகங்களுக்கு செய்யக்கூடிய சில விஷயங்கள் கூட அந்த லிஸ்ட்ல வரும். இந்த பெருமகனார் முகமது முஸ்தபா சொல்லியிருக்கிறார்கள், ஆத்மாவுள்ள எந்த மிருகமும் கருணைக்கு உட்பட்டது என்று. அதை உள்பட சொல்கிறேன், தான தர்மங்கள் வாரி வழங்குதல் இவற்றிலும் இவர்கள் மிகைத்திருக்கிறார்கள். இது ஒரு அருட்கொடை அல்லவா? இதையும் தாண்டி இப்படி லிஸ்ட் அப்படியே போட்டுக்கிட்டே போறோம். இதையும் தாண்டி ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம், மருத்துவ உலகில் ஒரு கண்டுபிடிப்பு நிகழ்ந்தது. அந்த கண்டுபிடிப்புக்கு அப்புறம் தான் நிறைய நோய்கள் கட்டுப்படுத்தப்பட்டன. பெரும்பாலும் நினைக்கக்கூடும் இது இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பென்சிலின் ஊசி அதுபோல் என்று நினைக்கக்கூடும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன விஷயம். இந்த மருத்துவர்கள் மூலமாகத்தான் நோய்கள் பரவுகின்றன என்கிற ஒரு உண்மை. எப்படி? ஒரு நோயாளியை பார்ப்பார், அதன் பிறகு அடுத்த நோயாளியை பார்ப்பார். ரெண்டு பேரும் கடையில் இவருட்டிருந்து அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவார். அவர் வந்து நோயில்லாமல் வந்திருப்பார். இவரை தொட்டு இவரை பரிசோதித்ததால் இவர் மூலமாக வந்தது அவருக்கும் போகும். மருத்துவ உலகில் ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறார்கள், கைகளை கழுவ வேண்டும். இது இந்த ரூல் முதல்ல இல்லை, இந்த ரூல் அப்புறம் தான் வந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா மருத்துவர்களும் ரெண்டு, ஒன்று கையை சோப்பு போட்டு கழுவுவார்கள் அல்லது சானிடைசர் வைத்து கையை துடைத்துக் கொள்வார்கள். மேண்டேட்ரி. ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு நடுவில் கழுவுவாங்க. ஒரு முஸ்லீமானவர் 5 முறை கைகளை கழுவியே ஆக வேண்டும். இன்பில்ட், அவர்கள் நோய் பரவுவதை தடுக்குகிறார்கள், சுத்தமாக வைத்துக் கொள்கிறார்கள். இது உலகத்திற்கு ஒரு அட்படை அல்லவா? இவர் ஒரு ஹோட்டலில் பணி செய்யலாம், ஒரு அலுவலகத்தில் பணி செய்யலாம், ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டாக இருக்கலாம். இவர் தொழுகிறார் என்று சொன்னால் கையை கழுவ வேண்டும். கையை கழுவுகிறார் என்று சொன்னால் இவரை சுற்றிருக்கக்கூடிய சுற்றுப்புறங்கள் காப்பாற்றப்படும். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். மெர்சி, ரஹ்மா, மனித உலகத்திற்கு எல்லாம் அற்புதம். இரண்டாவது லெட்டருக்கு வருவோம். யு, அம்பரல்லா டேர்ம், ஒரு குடையாக. அம்பரல்லா டேர்ம் என்கிறது ஆங்கிலத்தில் பறந்துபட்டதை குறிப்பதற்கு உபயோகப்படுத்தப்படுது. ஒரு அம்பரல்லா டேர்ம், பறந்துபட்டது. இந்த பெருமகனார் பறந்துபட்டவர். இவர் ஒருவர் தான், இவர் ஒருவர் தான். அழுத்தமாக சொல்கிறேன், தியரி அண்ட் பிராக்டிஸ் ரெண்டையும் செய்த ஒரே தலைவர். எத்தனையோ புகழ்பெற்ற தலைவர்கள் உண்டு. என்ன பண்ணுவாங்க? நிறைய சொற்பொழிவுகள் ஆற்றுவார்கள், பேசுவார்கள். செயலில் வித்தியாசமாக இருக்கும். நிறைய பேர் செய்வாங்க, பேசக்கூடிய ஆற்றல் இருக்காது, அதை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்காது. இந்த பெருமகன் ஒருவர் தான் தியரி அண்ட் பிராக்டிஸ் இரண்டையும் ஒன்றாக அம்பரல்லா டேர்மாக கொண்டு வந்தவர். ஒன்று. இரண்டாவதாக, இவர் பலவிதமான ஆளுமை தன்மைகளை ஒன்றாக கொண்டவர். இவர் ஒரு ஆசான், இவர் ஒரு டீச்சர், இவர் ஒரு போர் தளபதி, இவர் ஒரு நிர்வாகத்தின் அதிகாரி, அரசின் உச்சகட்ட எஜமானர். எத்தனையோ விஷயங்கள், தத்துவியல் நிபுணர், சட்ட விளக்கம் கொடுக்கக்கூடியவர், எல்லாத்தையுமே போடுங்க, எல்லாத்திலையுமே அவர் இருப்பார். இவரை பற்றி மைக்கேல் ஹார்ட் என்று ஒருவர் எழுதுகிறார் ஒரு புஸ்தகத்தில். அந்த புஸ்தகத்தின் பெயர், இந்த உலகத்தில் மிக அதிகமான ஆதிக்கம் செலுத்தக்கூடிய தலை சிறந்த 100 நபர்கள், மோஸ்ட் இன்ஃப்ளூயன்சியல், மிக அதிகமான ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள், செலுத்தியவர்கள், செலுத்தி கொண்டே இருக்குபவர்கள் என்று எழுதுகிறார். அந்த லிஸ்டில் இவர் மைக்கேல் ஹார்ட்டுடைய அபிமானத்திற்குரிய தலைவர் யார்? அவருடைய பிறப்பின் அடிப்படையில் ஜீசஸ் கிரைஸ்ட். அவருக்கு ஃபஸ்ட்டு லிஸ்ட் இல்லை.
நூறில் ஃபஸ்ட் அவர் இல்லை. நமக்கெல்லாம் பிரியமான இந்த நாட்டு சுதந்திரத்துக்கு பாடுபட்ட மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர் லிஸ்ட்லேயே இல்லை. வருத்தம்தான். இப்போ அதை விட்டு வருவோம் லிஸ்ட்ல. அப்போ யார் நம்பர் ஒன் அப்படின்னு கொடுத்து அந்த பெருமகனாருக்கு அந்த இடத்த கொடுக்குறாரு முகம்மது. அது காரணம் சொல்கிறார். நிறைய பேர் ஆச்சரியப்படுவார்கள், எப்படி இது, இவர் எப்படி, எங்கப்பா இம்போஸ்டர் என்றளவா சொல்லிக் கொண்டிருக்கிறோம், நாடகதாரி என்றளவா சொல்லிக் கொண்டிருக்கிறோம், இவர் எப்படி லிஸ்டில் முதல் நபராக வருகிறார் என்று ஆச்சரியப்பட்டு நீங்கள் கேட்கக்கூடும். இந்த ஒரு பெருமகன் தான் எல்லா துறைகளிலும் ஆளுமை பெற்ற ஒரு தலைவராக இருந்தார். ஜீசஸ் கிரைஸ்ட் கூட இல்லை. இரண்டாவது ஐசக் நியூட்டன். இவர் ஒருவர் தான் அத்தனையும், இந்த பெருமகன் தான் அத்தனையிலையும் இருக்கிறார். இது யாரோ முஸ்லீம்கள் வந்து மைக்கேல் ஆர்ட்டுக்கு சொல்லி கொடுத்ததில்லை. பொதுவாக மேலை நாட்டவர்கள் சிந்தனையில் தன்பால் உள்ளவர்கள், ஆராய்ச்சி செய்துதான் சொல்லுவார்கள், எழுதுவார்கள். இன்றைக்கு வரைக்கும் போற்றப்பட வேண்டிய ஒரு லிஸ்ட் அது. முதலாவதாக முகமது முஸ்தபா பீஸ் பி அபான் அவரை எழுதுகிறார். யூ அம்பர்லாட்டம் எல்லாவற்றிலும் ஆளுமை உள்ளவர்கள். மூன்றாவதாக ஒரு லெட்டர், எஸ் சிம்பிளிசிட்டி, சிம்பிளிசிட்டி. நாம் இன்றைக்கு பார்க்கிறோம் அரசியல் வியாதிகளை. ஒரு கவுன்சிலர் ஆகிவிட்டால் அவர் சாதாரணமான ஒரு டூ வீலர் ஓட்ட மாட்டார், இருசக்கர வாகனத்துக்கு ஒரு புல்லட் வாங்குவார், ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கும் அதான் வாங்குவார். சவுண்டு வரும் அவர் போனார்னா. கவுன்சிலர் போறார், எங்கள் ஏரியா ஒருத்தர் கவுன்சிலர் இருந்தார், அவர் போனார்னா பிரியாணி கொடுத்துருவோம். அவர் பேரே பிரியாணி கவுன்சிலர், முஸ்லீம். அவர் எப்பேற்பட்ட ஒரு தலைமைத்துவத்தை நாம் அடைந்திருக்கிறோம், எப்பேற்பட்ட மாண்புகளை இந்த மக்கள் மத்தியில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு பொறுப்பு உட்கார்ந்திருக்கிறோம். நாம் வாங்கிய பெயர் என்ன, நம் அரசியல் வியாதிகளின் பண்புகள் என்ன? இந்த பெருமகனார் இவரை பற்றி ஒருவர் சொல்லுகிறார், சொல்லக்கூடியவர் கிறிஸ்துவர், ரெவரண்ட், ரெவரண்ட், அதே ஹீரோ பாஸ் ஸ்மித், பாஸ்வர்த் ஸ்மித் என்பது அவர் பெயர், பாஸ்வர்த் ஸ்மித், ரெவரண்ட். அவர் சொல்லுகிறார், இந்த பெருமகனார் இவர் போப் சீசர் இரண்டும் கலந்த கலவை என்கிறார். போப் என்பவர் இவர்கள் உச்சகட்டத்தில் வைக்கக்கூடிய ஒரு நபர். சீசர் என்பவர் இந்த வரலாற்றில் மிக பிரபலமான சக்கரவர்த்திகளில் ஒருவர், ரோமானிய அரசு என்பார்கள். சீசர் இரண்டும் கலந்த கலவை இந்த பெருமகனார். சொல்றது யாரு, அப்துல் ரஹீமா, அப்துல் ரஜாக்கா, அவங்க இல்லை, ரெவரன். எனக்கு பெயர் சொல்லுவதற்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது. பாஸ்வர்த் ஸ்மித். அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, ஹீ இஸ் த போப் வித்தவுட் த பிரிட்டன்ஷன்ஸ், போப்பின் பந்தாக்கள் இல்லாத போப். இவர் ஒரு போப், ஆனா பந்தா இல்லை, சிம்பிளிசிட்டி. இன்றைக்கு ஒரு பாப்பை, போப்பை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவ்வளவு சுலபமானதல்ல. அவர் தான் நினைச்சா பார்க்க முடியும், அமெரிக்க அதிபர் இவர் தான் போய் பார்க்க முடியும், அவர் நேரம் வர முடியாது. இவருக்காக ஒரு நாட்டையே கொடுத்தாங்க வாட்டிக்கன், நீ வச்சுக்கப்பா உனக்க மேக்கப் பண்ணாதான் அவர் வெளியிலேயே வர முடியும். வருஷத்துக்கு ஒரு வந்து கையை காமிப்பார். ஒரு கட்டத்தில் வெளியூர்லேருந்து ஒருவர் வருகிறார், பெருமகனார் முகமது நபி பீஸ் பி அபான் பார்ப்பதற்காக வேண்டி. அந்த சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய நபர்களை பார்த்து கேட்கிறார், உங்களில் எவர் முகமது? கவுன்சிலர் புல்லட்ல போறார், பெரிய பெரிய வீடை கட்டுகிறார். இவர்களின் தொந்தரவு தாங்க முடியாமலேயே மினிஸ்டர் வைட் என்று ஒரு துணியை தயாரிக்கிறார்கள். ரொம்ப கஷ்டமா இருக்குது அரசியல்வாதிகள், நாங்கள் வந்து பளிர் பளிர்னு சட்டை போடணும், பளிர் பளிர்னு வந்து துள்ளி எரியணும். சரி ஈஸி பண்ணிடுவோம், மினிஸ்டர் ஒயிட். அட காட்டு மிராண்டிகளா, நான் மாடர்ன் உலகத்தில் இருக்கிறோம், ஆனால் உங்களுடைய மாண்புகள் எங்கு போனது? தலைமைத்துவத்துக்கான பண்பு என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா? நாளைக்கு இதுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டி வரும் என்று நீங்கள் அறிவீர்களா? ஒரு சபையில் வந்து கேட்கிறார், இவங்களில் யார் முகமது தெரியல, கம்பானியன்ஸ் என்று சொல்கிறார்கள். உலக வரலாற்றில் தலைவர்களும் அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்களும் வந்து எப்போ ஒரு ஹையரார்க்கி இருக்கும், மேலிடம் கீழிடம். இன்றைக்கு வரை உண்டு, இவர்கள் முன்னேறிவிட்டதாக சொல்கிறார்கள் மடையர்கள்.
என்ன முன்னேற்றான், லேயர் தான் கிரியேட் பண்ணான். ஒருத்தனை பார்க்கணும்னா 9 பேர் பார்க்க வேண்டியதா இருக்கு. கீழே இவெல்லாம் காசு திங்கிறான், அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட போக வேண்டியதா இருக்கு. அவன் வந்து கழிச்சடை, இவர்கள் துணிகள் மட்டும் மினிஸ்டர் ஒயிட், உள்ளக்குள்ள ஃபுல்லாக அழுக்கு. அங்கே கம்பானியன்ஸ், தோழர்களோடு உட்கார்ந்துருக்கிறார் ஒரு நபர். இவங்க தெரியல யாராக இருக்கும், ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்க. எப்பேற்பட்ட ஒரு ராஜாங்கத்தை அந்த பெருமகனார் நடத்தியிருப்பார். சிம்பிளிசிட்டி. இவர் காசு சேர்த்திக்கல, கடைசி வரைக்கும் தன் நிறைவிலேயே இருந்தார். அவருடைய முதுகில் சொல்லுகிறார்கள், பேரிச்சம்பழ மட்டைகளின் அடையாளம் பதிந்திருக்கும் தூங்குவதால், இறக்கும் வரைக்கும். அவர் இறந்து போகும்போது அவர் உருக்கு சட்டையை இன்னொரு இடத்துல அடமானம் வைத்திருந்ததாக சொல்கிறார்கள். அடமானம் வச்சிருக்கார். அவர் ஒரு சபையில் உட்கார்ந்திருக்கிறார். ஒரு யூதன் வருகிறான், மேலும் கீழுமாக தராதரமின்றி பேசுகிறான். முகமதே, வாங்கி கடன் எங்கே என்கிறான். சுத்தி இருக்கக்கூடிய தோழர்களுக்கெல்லாம் ரத்தம் கொதிக்கிறது. தோழர்கள் என்று சொன்னால் சாதாரணமான தோழர்கள் கிடையாது. அது ஒரு சின்ன உதாரணம். முக்கியமாக இருவர், உமர் என்று அபூபக்கர் என்று இருவர் இருக்கிறார்கள். இவர்களில் போட்டி எப்பொழுதுமே இது கொண்டிருக்கும், ஆரோக்கியமான போட்டி. ஒரு நேரத்தில் பெருமகனார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் மத்தியில், தோழர்கள் மத்தியில் நிதி திரட்டுகிறார்கள். நிதியை கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. அதில் உமர் மிக சந்தோஷமாக வருகிறார், ஏன்னா அவருக்கு எப்பவுமே அபூபக்கரை பீட் பண்ணுங்கிற ஒரு நோக்கம். அபூபக்கரை இன்னைக்கு அடிச்சிட்டோம், நிதியை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு முதல் முதலாக உமர் வருகிறார். உமர் வந்து நிதியை ப்ராஃபட் முகமது அவர்களிடத்தில் கொடுக்கிறார். பெருமையாக சொல்கிறார், ரசூலுல்லா, மெசஞ்சர் ஆஃப் அல்லாஹ், நான் 50% என்னுடைய சொத்துக்களில் இதற்கு நிதியாக கொடுத்து விட்டேன். 50% ஜக்காத்தே 2.5 தான், 50 பாதியாக பிரிச்சு ரசூலுல்லா அப்படின்னு. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக அபூபக்கர் வருகிறார். உமர் ஒரு பெருமிதத்தோடு இருக்கிறார், இந்த டைம் பீட் பண்ணிட்டோம். இப்போது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்கள், அந்த இரண்டு பேருக்கு மத்தியில், ரசூல் மற்றும் அவருடைய தோழர் அபூபக்கர். அபூபக்கர்கிட்ட இவர் என்ன கொண்டு வந்தீர்கள் என்று கேட்கவில்லை, என்ன கொண்டு வந்தீர்கள் என்று கேட்கவில்லை. அவர்கிட்ட கேட்டது என்ன விட்டு வந்தீர்கள் என்று கேட்டார்கள். என்ன விட்டு வந்தீர்கள் அபூபக்கரே, இதோ உமர் கொடுத்துட்டு போயிட்டார் 50%, நீங்கள் என்ன விட்டு வந்தீங்க? அதுக்கு அவர் சொன்ன பதில் அதை விட அழகான பதில், உங்களுடைய பொருத்தத்தையும் ஆண்டவனுடைய பொருத்தத்தையும் விட்டு வந்தேன். எல்லாத்தையும் சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டார் உமர். அவர்கள் அதிலும் தோற்றார். இது போன்ற தோழர்கள் கொண்ட ஒரு கம்பானியன்ஷிப், தோழமை உள்ள ஒரு அவை. அந்த அவையில் அப்போ உயிரையும் கொடுப்பார்கள், எதையும் கொடுப்பார்கள். அதில் ஒருத்தர் வந்து இப்படி பேசுகிறான், எங்கே கடன், கொதிக்கிறது ரத்தம், ஒரே போடு. உமருடைய வீரத்தை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நான் சொன்ன மைக்கேல் ஹார்ட்டுடைய புக்கில் 50,000 உமருக்கு இவரை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். எல்லாருமே இருக்கிறார்கள், எவ்வளோ துணிச்சல். அப்பொழுது சிம்பிளிசிட்டி. அந்த பெருமகன் சொல்லுகிறார், தோழர்களே அமைதியாக இருங்கள், இவனுக்கு உரிமை உண்டு. ஹி ஹாஸ் எ ரைட். அருட்கொடை சொன்னேன் அல்லவா, ஒரு யூதன் வந்து அந்த சபையில் வந்து தன்னுடைய நீதியை கேட்டு சொல்லலாம், இன்னும் மரியாதையாக கேட்டிருக்கலாம், தப்பு தான், ஆனால் அதையும் அவர்கள் பொறுத்திருங்கள் என்று சொன்னார்கள். சிம்பிளிசிட்டி. இவர் தனக்கான எதுவும் காசு சேர்த்திக்கல, மற்றவர்களுக்கு வந்து நீ உரிமை கொடுத்தார். தன்னுடைய எல்லாவது இதுலேயும் கூட சில தலைவர்கள் இருக்கிறார்கள், காசு சேர்த்தாத தலைவர்கள் இருக்கிறார்கள், நல்லவர்கள், அரசியல்வாதிகள் உண்டு. அவர்களும் கூட ஒரு கட்டத்தில் சறுக்குவார்கள், தன்னுடைய வாரிசுகளுக்கு சேர்த்து விட்டு செல்வார்கள். தனக்கு ஒன்றும் பண்ணிக்க மாட்டாங்க, தன்னுடைய அடுத்த அவரால் முடியாது. இப்போ இவரை பொறுத்த அளவுக்கு தன்னுடைய சொந்த மகளான ரொம்ப நேசித்தப்பான் ஃபாத்திமா அவர்களுக்கு கூட அவர்கள் கடைசி வரை அட்வைஸாக பண்ணாங்க, வறுமையை கண்டு துவண்டு விடாதே, ஆண்டவன் வந்து இதற்குள்ளான கூலியை வைத்திருப்பான் என்பதாக. ஸோ ரொம்ப கிளீன், சிம்பிளிசிட்டி. அடுத்ததாக டீ, டிரான்ஸ்பேரன்சி, வெளிப்படைத்தன்மை. இன்னைக்கு நிறைய பேசுகிறாங்க கரப்ஷன் ஃப்ரீ, ஊழல் இல்லாத நிர்வாகம், வெளிப்படையான நிர்வாகம் பேசிக்கிட்டே இருக்காங்க. முதலில் நீ வெளிப்படையாக இருக்கிறாயா, முதல்ல அதை சொல். இந்த நாட்டின் தலைவராக இருக்கக்கூடியவர் எங்கு படித்தார் என்று தெரியவில்லை, எப்போது கல்யாணமானது என்று தெரியவில்லை, நிறைய விஷயங்கள் வெளிப்படைத்தன்மை இல்லை. ரொம்ப வலிமையான ஒரு முதல்வர் இருந்தார், அவருடைய கடைசி 90 நாட்கள் என்ன ஆனது என்று எவருக்குமே தெரியவில்லை இன்று வரை. இன்னைக்கு வந்து எங்க நின்னாலும் கேமரா வச்சு பிடிச்சிருவாங்க. 90 நாட்களாக ஒரு வலிமையான முதல்வர்,
மருத்துவமனையில் இருக்கிறார் ஒண்ணு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. இந்த பெருமகனார் டிரான்ஸ்பேரன்சி உச்சகட்டம். இவருடைய தாடியில் உள்ள வெள்ளை முடிகள் எத்தனை என்பது அவருடைய தோழர்களுக்கு தெரியும். எதையுமே மறைக்கல. ஜான் டேவன்போர்ட் என்று ஒரு எழுத்தாளர், ஜான் டேவன்போர்ட் என்பதாக அவர் என்ன பண்ணுகிறார், ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். அதில் வெளிப்படை தன்மை என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இதுவரை வென்றவர்களில் முகமது ஒருவருடைய வரலாறு தான் அதிக உண்மையாக எழுதப்பட்டது என்கிறார். அதிக டிரான்ஸ்பேரன்சி. இவர் யாருக்கும் அந்த ஒரு இடம் இல்லை. நிறைய பேர் தெரியாது. மாற்று மத சகோதரர்களுக்கு குரான் என்பது தெரியும். ஹதீஸ் என்று ஒன்று, ஹதீஸ் என்று சொன்னால் தூதுவரை பற்றி எழுதப்பட்ட வரலாறு, ரொம்ப அத்தன்டிக் என்று சொல்வார்கள். எதை அவரை பற்றி எந்த செய்தி சொன்னாலும், எவர் சொன்னார், அவருக்கு யார் சொன்னார், அவருக்கு யார் சொன்னார் அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தன்டிக்கான மேட்டர். கட்டு கதைகளை உள்ள பூத்த முடியாது. கற்பனைப்படும் டிரான்ஸ்பேரன்சி. இன்றைக்கு எந்த அரசியல்வாதிகளுக்கு அந்த ஒரு இது உண்டு, டிரான்ஸ்பேரண்டாக இருக்க முடியும். அடுத்ததாக ஹெச், ஆனஸ்டி, நேர்மை. இது சிம்பிளிசிட்டிலே சொல்லியிருக்கேன் நான். நேர்மையானவர், நேர்மையின் உச்சகட்டம், எல்லாமே வெளிப்படை. எப்பவுமே வந்து எந்த ஒரு விஷயம் செய்தாலும் தன்னுடைய தோழர்களிடம் சொல்லிவிட்டு கலந்தாலோசித்து விட்டு அதற்கப்புறம் செய்வார். அவருடைய நேர்மையை வந்து யாருமே சந்தேகப்பட முடியாது. முதல் முதலாக இறைவன் ஒருவன் என்று அவர் செய்தி சொல்லும் பொழுது அந்த கூட்டத்தை எல்லாம் கூட்டி கேட்குறாரு. கூட்டத்தில் கூட்டிட்டார், கூட்டி, நான் முகம்மது என்பது உங்களுக்கு தெரியும், என்னை பற்றி நான் ஒரு சுய பரிசோதனை செய்ய வேண்டியிருக்கிறது. நான் ஒரு செய்தியை சொல்கிறேன், இந்த மலை இருக்கிறது, இந்த மலைக்கு பின்னால் எதிரிகள் உங்களை தாக்க வருகிறார்கள் என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா என்கிறார். நம்புவோம் என்கிறார். அசாதிக்குன், அவர் வந்து உண்மையை பேசக்கூடியவர், சாதிக், உண்மையை பேசக்கூடியவர், ஆனஸ்டி, நேர்மையானவர். கடைசி வரை எதிரிகள் கூட அதை நம்பினார்கள், இவர் உண்மையை பேசக்கூடியவர். ஒரு கட்டத்தில் கூட இவர் தமாசுக்கு போய் சொன்னாலும் கூட எங்கேயும் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு ஆனஸ்டி. கடைசியாக மூன்று எழுத்துக்கள், ஏ, ஆன்டி நார்சிசம். நார்சிசம் என்று சொன்னால் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வது, மற்றவர்களை புகழ வைப்பது. இன்றைய அரசியல் வியாதிகளுக்கு இது மிகவுமே உண்டு. சிலை செய்து கொள்வார்கள், எல்லாவற்றையும் செய்து கொள்வார்கள். ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும், இந்த பெருமகனார், இவ்வளவு பேரன்புக்கு பாத்திரமான இந்த பெருமகனார், இவருடைய உருவம் முஸ்லீம்களுக்கு தெரியாது. தடுத்துட்டாங்க, தெரிந்து கொண்டார்கள், இந்த மக்கள் நம்மை ஜீசஸ் கிரைஸ்ட் போன்று ஒரு தப்பை செய்து விடுவார்கள் என்பதாக தடுத்து விட்டார்கள். உருவங்கள் கிடையாது, உருவம் தெரியாது. மிகப்பெரிய ஆச்சரியம், இவரை பற்றி குரான் சொல்லப்பட்டது குறைவு தான். நிறைய பேர் வச்சிருக்காங்க குரானா முகமதுவை பற்றி எழுதி வைத்திருக்கிறார்கள். இல்லை, இதெல்லாம் சான்று. இது கடவுளுடைய வார்த்தைகள், இவர் கடவுளுடைய தூது என்பதற்கு எவ்வளவு ஒரு சிம்பிளாக இருந்தார், தன்னைத்தானே புகழ்ந்துகொள்ளாத வண்ணமாக இருந்தார் என்பதாக ஒரு இன்னொரு நபர் சொல்கிறார், ஜான் அடேர் என்பவர். இவர் முதலில் சொன்னவர் போப் மற்றும் சீசை சொன்னார். இவர் சொல்கிறார், இவர் என்பவர் அரிஸ்டாட்டில், செயின்ட் பால் தூதர், இயேசு கிறிஸ்து முன்னாடி வந்த அவருடைய சீடர், கான்ஸ்டான்டின், இன்னொரு பேரரசர் என்பதாக ஒரு நாலஞ்சு பேர் லிஸ்ட் போட்டு இவங்களாம் சேர்ந்த கலவைங்கிறார். ஆனால் இவருக்கு சிலை இல்லை, இவருக்கு உருவம் இல்லை, இவரை அளவுக்கு மீறி புகழ்வதில்லை, இவருடைய மனித அந்த ஃபாலோவர்ஸ் அவங்களே சொல்கிறாங்க இவர் ஒரு மனிதன், இவர் மிக புனிதம் வாய்ந்தவர், ஆனால் மனிதன்தான் இவர் என்கிறார்கள். ஆன்டி நார்சிசம். எஃப், ஃபியர்லெஸ், முஸ்தபா எஃப், ஃபியர்லெஸ். எக்காலகட்டத்திலும் இவர்கள் அச்சமடைந்தவர்களாகவே இல்லை. ஜான் அடேர் என்று இன்னொரு அவர் சொல்லுகிறார், இவர் தன்னைத்தானே வென்றவர், ஃபியர்லெஸ் ஆனார். இதற்கு பல உதாரணங்கள் உண்டு, அதில் போக விரும்பவில்லை. ஆனால் எஃப் என்றால் ஃபியர்லெஸ். கடைசியாக முக்கியமான ஒன்று ஏ, இவர் ஆன்டி ஆர்மி. முதலிலே சொன்னார், இவர் கொண்டு ஒரு ஆர்மி இல்லை. இன்றைக்கு தலைவர் என்று சொன்னால் சண்டையில் வலிமையானவர் அவர்தான் தலைவர், வார் லார்ட்ஸ், போர் வெறியர்கள், இவர்கள் தான் தலைவர்கள். இஸ்லாம் வாழால் பரப்பப்பட்டது என்று சொல்கிறார்கள். ஆனால் உண்மையில் இவர் வாழ்ந்த காலகட்டம் வரைக்கும் ஆர்மி என்றே ஒன்று இருந்ததில்லை. இவருக்கு ராஜாங்கம் இருந்தது, ஆனால் படைகள் இல்லை, சிப்பாய்கள் இல்லை.
எத்தனையோ படங்கள் எடுக்கப்படுகின்றன. அந்த படங்கள் எல்லாம் இப்படி பார்த்தீங்கன்னா அந்த வார் போரை பற்றி சிலாகித்து சொல்லியிருப்பார்கள். கடல் படை, கப்பற்படை, விமானப்படை, அந்த படை, இந்த படைன்னு முஸ்லீம்களுடைய வரலாற்றை படம் எடுக்க மாட்டார்கள். ஏன் தெரியுமா? அந்த மாதிரி சிஸ்டம் ஒன்றும் இல்லை. என்னடா அது, எதையோ பேசுறாங்க, எதையோ பண்ணியிருக்காங்க, ஆனால் இவருடைய ஆர்மி பவர் அதை பற்றி ஒன்றுமே இல்லையே. இருந்தால் தான் எடுப்பாங்க. முத்தாய்ப்பாக நமது நாட்டைச் சேர்ந்த காந்தி, மகாத்மா காந்தி அவர் சொன்னார், இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டது என்று சொல்கிறார்கள், கடுகளவும் உண்மையில் என்கிறார். 1924 யங் இந்தியா என்கிற ஒரு பத்திரிகையில் மகாத்மா காந்தி எழுதுகிறார்கள். ரசூலுல்லாஹ் பற்றி முழுதாக படித்துவிட்டு இந்த பெருமகனார் இவருடைய வாழ்க்கை என்பது மிக வித்தியாசமானது. இவர் ஒரு தலைவர், இவர் வழிவந்த சீடர்கள், இவர் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்க்கும்போது வாளால் பரப்பப்பட்டது என்பதற்குண்டான எந்த விதமான முகாந்திரம் இல்லைன்னு சொல்லிட்டு நமது தேசப்பதா சொல்கிறார். ஆர்மியே இல்லை, எந்த காலகட்டத்திலும் முனைப்பெடுக்கல. கல்வி கொடுத்த முக்கியமோ, சுகாதாரத்தை கொடுத்த முக்கியமோ, பெண்கள் நலன் கொடுத்த முக்கியமோ, இதுக்கு அவர்கள் கொடுக்கவில்லை. ஆக முஸ்தபா என்கிற வார்த்தையில் ஒவ்வொன்றுக்கும் பல லட்சம் அர்த்தங்கள் உண்டு. இது நாம் பேச வேண்டிய தருணம், பொது வழியில் கொண்டு செல்லக்கூடிய தருணம், அரசியல்வாதிகளுக்கு சாட்டையடி கொடுக்க வேண்டிய தருணம். அதற்கு அழகான முன் உதாரணமாக இந்த அற்புத தலைவர் வாழ்ந்திருக்கிறார். ஆகவே இவரை பற்றி இன்னமும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், இவரை பற்றி பேசுங்கள். இன்றைய சிறுவர்கள் கோலியை பற்றி பேசுகிறார்கள், சினிமா கதாநாயகர்களை பற்றி பேசுகிறார்கள், உண்மையான கதாநாயகர்களை பற்றி பேச வேண்டும். இன்னொரு ஆசிரியர் சொல்கிறார், எந்த கோணத்தில் பார்த்தாலும் இவர்தான் கதாநாயகர் என்கிறார். ஃப்ரம் எனி ஆங்கிள் ஹி சூப்பர் ஹீரோ. எந்த கோணத்தில் பார்த்தாலும் இவர் தான் சூப்பர் ஹீரோ. ஸோ முஸ்லீம்களுக்கு ஒரு கோரிக்கை, உங்களுடைய சிறார்களை இந்த அற்புத தலைவரை பற்றி தெரிந்து கொள்ள வையுங்கள். மாற்று மத அன்பர்களுக்கு இந்த தலைவர் எப்படி அரசியல்வியாதிகளுக்கு மாற்றமாக வாழ்ந்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.